ஓம் சாந்தி. சுய மாற்றம்தான் மாற்றத்தை உருவாக்கும், மற்றவைகள் அனைத்தும் ஏமாற்றத்தை தான் உருவாக்கும். அதனால் சுய மாற்றம் அடைந்து நாம் சுகமாய் வாழ்வோம் அப்படிங்கிறத பற்றி பேச போகலாம். அப்போ நம்ம சுய மாற்றம் அடைந்து சுகமாய் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா மற்றவைகள்லாம் ஏமாற்றத்தை ஏன் உருவாக்கும்னா, நம்ம வந்து நம்மளை மாற்றிக்காமல் நம்ம வந்து மற்றவர்கள் மீதே நம்ம வந்து இவர்கள் செய்தனால தான் நான் இப்படி ஆனேன் அப்படின்னு என்ன பண்ணுறது, ஆமாம், அந்த சூழ்நிலை மற்றவர்கள் மீது நம்ம வந்து காரணம் காமிக்க காமிக்க என்ன ஆகும்னா, நமக்குள்ளே உள்ள மாற்றங்கள் மாற்றம் அடையாது. அதனால தான் சுய மாற்றம் மூலம்தான் நம்ம வந்து உலக மாற்றத்தை உருவாக்க முடியும். நம்முடைய மாற்றம் தான் என்னது, சமுதாய மாற்றம் அப்படின்னா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து வந்து சுய மாற்றம் அடையணும். இந்த 2023லையாவது நாம் வந்து சுய மாற்றத்தை உருவாக்கணும். ஏன்னா அப்போது மட்டும்தான் நாம் அடையக்கூடிய இலக்கையும் அடைய முடியும், வெற்றியை அடைய முடியும். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் சுய மாற்றமின்மை தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உள்வாங்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து நம்மளோட முயற்சி பயிற்சிகளில் வந்து அதிக தீவிரப்படுத்துகிறோமே தவிர, ஆனால் நம்முடைய செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தில் கோட்டை விட்டுறோம். அப்போ அது ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து அந்த கோட்டை விடுறதுனால தான் நமக்கு அந்த தோல்வியை அடைய ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த சுய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம எளிமையாக கற்றுக்கிறணும். அப்போ என்ன பண்ணணும்னா, எளிமையான ராஜயோகம், சகஜமான ராஜயோகம், ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக்கக்கூடிய யோகம் என்னது, இந்த ராஜயோகம் சொல்லுவாங்கள்ல, இவனுக்கு சரியான யோகக்காரன்டா, யோகம் அடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். எப்படி இந்த ராஜயோகம் தான் அதை சொல்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட பேரிலேயே ராஜகலை இவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி யோகம், அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமான யோகத்தை நம்ம முதல்ல கற்றுக்கிறணும். அப்போ தான் நம்ம வந்து சுய மாற்றத்தையே உருவாக்க முடியும். ஏன்னா அந்த யோகத்தில் சுயம் பகவானே கற்றுக் கொடுக்குறாரு. சுயம் பகவானே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து, ஆத்மாவின் தந்தையாகிய பரம்பொருள் சிவ பரமாத்மா அவர் தான் அல்லான்னு வணங்குறாங்க, பிதானும் கிறிஸ்டின்ஸ் வணங்குறாங்க, மற்ற மதங்களில் மொழிகளிலும் சரி ஒளி வடிவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தான் வெவ்வேறு வடிவங்கள் வணங்குறாங்க. அப்போ இறைவன் என்பவர் ஒளி வடிவத்தில் உருவமற்ற, அதாவது அது உடலற்ற ஒரு ஒரு புள்ளி வடிவம் தான் இறைவன். அவர் கொடுத்த உயிர் தான் நெத்தியில் ஆத்மாங்கிற சக்தியை நமக்கு இயக்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையை ஃபஸ்ட்டு நம்ம உணரணும். நான் யாருங்கிறது, இந்த நான் ஒரு ஆத்மா. அப்போ இந்த ஆத்மா இல்லைன்னா உடல் இயங்காது. அப்போ இந்த ஆத்மா மூலம்தான் அனைத்து காரியங்களும் செய்யப்படுது. அப்போ செய்யப்படும் போது தான் என்னது, பாவ புண்ணிய கணக்கின்படி நமக்கு துக்கமும் என்னது பிரச்சனையும் நமக்கு இன்பமும் வருது. அப்போ இந்த பாவ புண்ணிய கணக்கு, அப்போ செய்யக்கூடிய கர்மா மிக முக்கியம், செயல். அப்போ இந்த செயல் எதன் ஆதாரத்தில் உருவாகுது அப்படின்னு பார்த்தா அது வந்து சுயமாற்றம். அப்போ அந்த சுய மாற்றம் எப்படி உருவாகணும் அப்படிங்கிறது சுயம் பகவானே வந்து சொல்லித்தர்றாரு. ஒரு பிரம்மாங்கிற அவர் வயதானவர், அவருடைய உடலின் ஆதாரத்தில், ஏன்னா இறைவனுக்கு உடல் என்பது கிடையாது, அப்போ அவரே வந்து பிரம்மாவின் உடலில் வந்து இறைவனே வந்து சொல்லிக் கொடுத்த ஞானம்தான் இந்த பிரம்ம, ஏன்னா பிரம்மாவின் உடலில் வந்ததுனால பிரம்ம குமாரிகள் ராஜயோகம் அப்படின்னு அந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. முற்றிலும் இது வந்து இளவசம் தான், இறைவன் சொல்லிக் கொடுத்த அந்த வரதானம், அதாவது வாணின்னு சொல்லுவாங்க அந்த முரளி. நம்ம வந்து கோயிலில் போய் நம்ம இறைவனை கும்பிடும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு பூ விழுந்தாலே என்ன பண்ணணும், அவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம், ஆகா இறைவனோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருச்சுன்னு. அப்போ சுயம் பகவானே நமக்கு என்ன பண்ணுறாரு, நம்மளை பூவாக மலராக மாற்றுறாரு. அவரே வந்து மாற்றுறாரு, இனிமையாக இருங்க, இனிமையான குணங்கள், தெய்வீக குணங்கள் தான் உங்களுடைய ஒரிஜினல் குணங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவனுக்கு போய் நம்ம போய் பூவை சாத்துறது பெரிய விஷயமா, அந்த இறைவனே நம்மை மலராக பூவாக மாற்றுவது பெரிய விஷயமா, அந்த பூ சாத்துறது எதன் அடையாளம், இறைவன் நம்ம எப்படி மலராக மாற்றுறாரு அதன் அடையாளம் தான் நம்ம பண்ணி, நம்ம வந்து அந்த அன்பின் பாவனையில் அவருக்கு போய் பூவை சாத்துறோம். அப்போ இறைவன் வந்து நம்மை மலராக மாற்ற இனிமையான தெய்வீக குணங்கள் அனைத்தும் உனக்குள் தான் இருக்கிறது. சாந்தி, சுகம், தூய்மை, ஞானம்,
தெய்வீக குணங்கள், இப்படி தெய்வீக சக்திகள் அனைத்தும் என்னுடையது, அதாவது இறைவனுடையது. தெய்வீக குணங்கள் அனைத்தும் ஆத்மாங்கிற பார்க்கும்போது உடலை மறந்து அப்படியம்மா ஒளிப்புள்ளி வடிவத்தில் இறைவனை நினைக்கும் போது அனைத்து ஆசீர்வாதங்களும் உனக்கும் நிரப்பப்படுறேன் அப்படின்னு சுய பகவானே சொல்கிறாரு. இப்பேற்பட்ட ராஜயோக தியானத்தில் சுயம் பகவானே வந்து கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், கோயிலில் சாதாரண ஒரு கோயிலாக இருக்கட்டும், அது அவங்கவுங்க மதத்திற்கு தகுந்த மாதிரி சர்ச்சாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், அந்த இறைவனுடைய பிளெஸ்ஸிங் கிடச்சா எவ்வளவு ஆனந்தப்படுறோம். யாராவது அவங்க இறைவன் கூடையே இருந்த அடிகளார் வந்து அவங்க வந்து இறைவன் சேவை செஞ்சு அவங்களோட ஆசீர்வாதம் கிடச்சா கூட அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி அடையணுமே. இது சுயம் பகவானே வந்து சொல்லி கொடுக்குறாரு எப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கிறணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கோபம், காமம், அகங்காரம், பற்று, பேராசை, இப்படி அஞ்சு விகாரத்தில் போய் தேக அபிமானத்தில் போய் உடலுங்கிறதுல வந்து தான் நீங்கள் இவ்வளவு விஷயங்களையும் தவறாக செய்கிறீங்க. அப்போ பாவக்கணக்கு அதிகமாகுது. அப்போ இது முற்றிலும் கார் இருள வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த கலியுகத்தில். இதில் இருந்து உங்களை துக்கங்களில் இருந்து விடுதலை செய்வதற்காகவே வந்திருக்கிறேன். அப்போ துக்கத்தை நீக்கி சுகத்தை அளிப்பவர் இப்பேற்பட்ட இறைவன்கிட்ட தான் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சுகத்தை வாங்கியிருக்காங்க. அப்போ தனக்குள்ள மாற்றத்தை உருவாக்கி தான் இறைவன்கிட்டருந்து சக்தியை வாங்கி உலக மாற்றத்திற்கு அவங்க ஆதாரமாக இருந்திருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட விஷயங்கள் ஃபுல்லாக நமக்குள்ளேயே இருக்குது. என்ன சொல்லுவாங்க அப்பா பழமொழி, வெண்ணையை கையில் வச்சுக்கிட்டு நெய்க்கு அழையிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வெண்ணெயை வந்து உருக்குனாலே போதும், அது என்னாயிரும், நெய்யாயிரும். அப்போ அந்த இறைவன் கொடுத்த அந்த ஆத்மாங்கிற அந்த தெய்வீக குணங்களை என்ன பண்ணணும், நம்ம அவரோட நினைவு அக்கினியில் அப்படியே அவரை நம்ம வந்து நம்ம உருகி அவரை நினைச்சாலே என்னாயிரும், கெட்டு போகாத நெய்யாயிரும். ஒரு வருஷத்துக்கு என்னது நெய்க்கு, அதாவது வருஷக்கணக்கில் நெய் கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு நாளில் வந்து அந்த நம்ம வந்து உருக்காமல் விட்டுட்டோன்னா வெண்ணெய் என்னாயிரும், அப்படியே கெட்டு போயிடும். ஆனால் நம்ம அதை உருக்கி அதை நெய்யாக பயன்படுத்தும் போது பல வருடங்கள் கெடாமல் இருக்கும். அதுபோல் தான் நம் இறைவனிடத்தில் நம்ம ஆத்மான்னு உணர்ந்து நம்ம ஆத்மாவின் தந்தையாகி நம்ம உயிர் கொடுத்த தந்தை அவருங்க அப்படின்னு ஒரிஜினலாக அவரோட உள்ள தூய்மையான அன்போடு நினைவு செய்யணும். இப்படி நினைவு செய்யும்போது அது என்னாகும், நெய் மாதிரி அழகாக என்னாகணும், அப்படி மனமிக்கதாக அந்த அன்புங்கிற வாசனை என்னாகும், உலகம் எங்கும் பரவும். இப்படி நம்ம சுய மாற்றத்தை கொண்டு வரணும். அப்போ இப்படி நம்ம கொண்டு வரும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சுகமாய் வாழ முடியும். ஏன்னா இறைவன் என்பவர் யாருன்னா அவர் வந்து சுகத்தின் கடல், அன்பின் கடல், ஆனந்தத்தின் கடல், தெய்வீக குணங்களின் கடல். இந்த கடலிடமிருந்து நம்ம மூழ்க கற்றுக்கிறணும். நம்ம என்ன பண்ணுறோம், அழியக்கூடிய விஷயங்கள் அதிகமாக மூழ்கிக்கிட்டு இருக்கிறோம். இதில் இருந்து நம்ம வெளிப்படுவதற்கு சுய முயற்சியை செய்யணும். இறைவன் என்பவர் நம்ம தியானம் பண்ண பண்ண என்ன ஆகும், இத்தனையோ விஷயங்கள்லேருந்து நம்மளை விளக்கி நம்மளை வந்து விளக்கி அவரே நம்மளால் உணர முடியும். அவரே நம்மளை கண்கூட நம்மளை கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறத நம் மனதின் சக்தியின் மூலம் உணர முடியும். ஏன்னா அவருக்கு இத்தனையோ விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கவே இருக்காது. மாற்றி மாற்றி பிரச்சனைகள் என்ன செய்யும், கணக்கு வழக்கின்படி வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் அந்த இறைவன் ஆகப்பட்டவர் நம் கையை பிடித்து அழகாக நம்மளை கூட்டிட்டு போகிறத அந்த முரளி கேட்பதன் மூலம் நம்மளால் உணர முடியும். அவருடைய அமிர்த வேலையில் ஸ்ரீமத், அவர் சொன்ன ஸ்ரீமத் படி நம்ம உணவு எடுக்கும்போது சரி, அவர் சொன்ன மகா வாக்கியங்களை உள்வாங்கி நம்ம கேட்கும்போது சரி, அதை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும். ஏன்னா இறைவன் என்பவர் என்ன சொல்கிறாரு, எண்ணங்களுடைய சக்திகளை அதிகப்படுத்துங்க, தூய்மையான எண்ணங்களை கொண்டுட்டு வாங்க, ஆசீர்வாதங்களை என்ன பண்ணுங்க கொடுத்துக்கிட்டே இருங்க, என்னிடம் இருந்து நிறைத்து கொண்டே கொடுங்க. அப்போ கொடுப்பதே என்னது, நிறைப்பதற்காகத்தான். அப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம கொடுக்குறோம்னால நம்ம ஆத்மாவில் என்னாகும், நிறைஞ்சிரும், இறைவன்கிட்டருந்து நிறைஞ்சிரும். இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இறைவன் வந்து அழகாக நம்மளுடைய ஒரிஜினல் குணத்தையே வெளிப்படுத்துகிறாரு. உன்னோட ஒரிஜினல் குணமே மற்றவர்களுக்கு சுப பாவனை கொடுப்பது தான், சுப எண்ணம் கொடுப்பது தான். ஏன்னா ஆத்மாவினுடைய ஒரிஜினல் குணமே அதுதான். நம்ம தான் தேகத்தில் வந்து என்ன ஆயிரும், கோபம், காமம், அகங்காரம், பற்று, பேராசைன்னு இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களில் போய் வீணாக போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ இனிமேலாவது இந்த சுய மாற்றத்தினால் நம்ம சுகத்தை அடைய முடியும்னு சொல்கிறார் இறைவன். அப்போ துக்கத்தை நீக்குவதற்கு நம்ம உடல் என்கிறத மறக்கணும். உடல் என்பதை நம்ம எப்படி மறக்க முடியும்னா, நம்ம வந்து நம்முடைய உடல் இருக்கும்போது நம்ம உடல் என்பது மறக்கணும். எப்படின்னா அந்த
உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மறக்கணும். அப்போ இறைவனிடத்தில் வந்து அன்பை அதிகப்படுத்தணும். அப்போ நேரங்களை அதிகப்படுத்தணும். உடல் என்பது அவ்வளோ சீக்கிரமாக மறக்க முடியாது. ஏன்னா இறைவன் சொல்லிக் கொடுத்த ஸ்டேமத்தை கடைபிடிக்கணும். 8 மணி நேரம் என் ஒருவனை நினைவு செய்ய இறைவன் சொல்லியிருக்காரு. கர்மங்கள் செய்யும் போது கூட நான் இதிலிருந்து விடுபடக்கூடிய ஆத்மான்கிறத செய்ய அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறைவன் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க அந்த வழியை கடைபிடிக்கணும். அப்போது மட்டும்தான் நம் உடல் என்பதை மறக்க முடியும். இறைவன் சொல்வதெல்லாம் உண்மைங்க, 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா நம்ம என்னமா நம்ம வந்து கலியுகத்தில் கார் இருள் இருக்கிறதுனால நம்ம ஸ்ரீமத்தையும் சரிவர பயன்படுத்தவே கிடையாது. நம்ம இறைவன் என்ன சொல்கிறான்னா, மற்றவர்கள் வந்து உன்னை நெகட்டிவாக பேசினா கூட நீ அவர்களை சுப பாவனை கொடு, அவங்களுடைய நெகட்டிவான விஷயத்தை நீ எடுக்காத, அந்த குணங்களை நீ எடுக்காத, அதுவும் ஸ்ரீமத்து கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவர்களை தான் பார்க்குறோம், மற்றவர்களை நெகட்டிவாக தான் நம்ம எடுக்கிறோம், மற்றவர்களோட தான் நம்ம வாழ்கிறோம், அந்த 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 அதிலே மூழ்கமாக ஆரம்பிக்கிறோம். இப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணனா, இறைவன் மீது அதிக ஈர்ப்பு நமக்கு வந்து போகாததுனால அவர் சொல்லும்போது அவருடைய சக்திகள் நம்மளால் உணர முடியலை. ஏன்னா இறைவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, எப்போதுமே நல்லா இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், ஆனந்தமாக இருக்கலாம்னு சொல்கிறாரே தவிர ஏன் நம்மளால் இருக்க முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா தேகம் அதில் போயிடும். ஏதாவது ஒரு விஷயங்களில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கஷ்டப்படுறோம். அதான் இறைவன் சொல்கிறார். அது அந்த கஷ்டப்படக்கூடாதுன்னுக்காக தான் நம்மளை துக்கத்திலேருந்து மீட்பதற்காக இறைவன் வந்து கலியுகத்தில் வந்திருக்காரு. அப்போ இது வந்து ராவணனோட ஆட்சியில் என்னது துக்கம்தான் சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. இதிலிருந்து நம்மளோட குழந்தைகள் வந்து மீட்கப்படணுன்காக தான் இறைவன் கருணை உள்ளத்தோடு வர்றாரு. அப்போ கடவுள் என்பவர் கருணை உள்ளம் நிறைஞ்சவர் தான். அப்போ அவர் கொடுத்த வழிகளை நம்ம பயன்படுத்தாமல் அவர் மீது நம்ம குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறான்னா ஆசிரியர் வந்து பாடம் நடத்துவது தான் அவருடைய வேலை. அப்போ நல்ல ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அவனுடைய கவனங்கள் எல்லாம் ஆசிரியரிடத்தில் அந்த பாடம் நடத்தும் போது தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இறைவன்கிறவர் ஆசிரியராகவும் இருக்கார், அவர் தந்தையாக தந்தையாக இருக்கட்டும், அவர் எல்லா உறவுகளையும் அவர் அவன் வச்சுக்கிறான். அப்போ எல்லா உறவுகளிலும் இறைவன் சொல்வது என்ன, நான் சொல்ல ஸ்ரீமத்தை கடைபிடி, அன்பில் மூழ்கு, அப்பாவை நினைவு செய், பாவங்கள் அழியும் சொல்கிறார். அப்போ இதே தானே லௌகிக நமக்கு குடும்பத்திலையும் பண்ணுறாங்க. அப்பா சொல்கிறத கேளு, அப்பா சொல் நல்ல அப்பா நல்ல குழந்தை என்னென்ன சொல்லுவாங்க, அப்பா சொல்கிறத கேளு, அப்பா என்னென்ன பயன்படுத்திருக்க நல்லா இருக்குல்ல, அதே மாதிரி நீ நல்ல வழிகளில் வா, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களை போகாதுன்னு தந்தையாக இருந்து வழி நடத்துகிறாங்க. ஆசிரியர் இருந்து ஆசிரியர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி படி, டெய்லி ஸ்கூலுக்கு வா, மற்ற விஷயங்கள் வீண் விஷயங்கள் பேசாத, படிப்பில் கவனத்தை செலுத்து, மற்றவங்களும் சேர்ந்தினா உனக்கும் அந்த புத்தி தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே. அப்போ இறைவன் அதுதான் ஆசிரியரை சொல்கிறாரு. அப்போ ஒரு தந்தைக்கு தந்தையாக இருக்கிற குருவாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க, ஆன்மீகத்தின் வழிப்படி தூய்மையாக இரு, அப்போ தான் அந்த சக்திகள் அதிகரிக்கும், தூய்மை இல்லாதனால தான் அத்தனை இழந்துட்டேன் அப்படின்னு அந்த குருனால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து சொன்னால் அவங்க வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து விட்டு போயிடுவாங்க. ஏமா எல்லாருனாலையும் தூய்மையாக இருக்க முடியாதுங்கிறத பயத்தினால அவங்க வந்து தூய்மையாக இருன்னு சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க தூய்மையாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த இறைவன் ஆகப்பட்டவர் எப்படி சொல்கிறாரு, சுத்தமாக நீங்கள் தூய்மையாக இருங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா துக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவங்க வந்து துக்கப்படக்கூடாதுன்னு அவங்க இந்த குருங்கள் நினைப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லும் போது என்ன ஆயிரும்னா, அவங்களால இருக்க முடியாதனால அவங்க இந்த இதை விட்டே போயிடுவாங்களே அப்படின்னு அந்த பயத்தில் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனால் இறைவன் ஆகப்பட்டவர் தான் நம் குழந்தை துக்கமே பரக்கூடாதுன்னு நீ தூய்மையாக தான் இருக்கணும்னு சொல்வார். ஏன்னா அவர் சொல்வது எல்லாமே 100க்கு 100 உண்மை. இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி என்ன இருக்கும், துக்கமே இருக்காது, சதா குசியாக இருக்கலாம், அவர் சொன்ன மாதிரி சதா மகிழ்ச்சியாகவும் இருக்கலாங்க. அவர் சொல்வதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணுறதா தான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவர் கொடுத்த ஸ்ட்ரீமத்தை அலட்சியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளே அலட்சியம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடவுளுக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருக்காரு, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம கடவுள் மீது சந்தேகப்பட ஆரம்பிக்கிறோம். அப்போ பிரச்சனையெல்லாம் எங்கே இருக்குது, அவரோட வேலையை அவர் கரெக்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் சர்வசக்திவான்கிறது அவர் உணர்த்து தான் செய்கிறாரு. ஆனால் அந்த சக்திகளை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல டெபாசிட்டு கிடையாது. அதற்காக தான் இறைவன் சொல்கிறாரு, 8 மணி நேரம் என்னை நினைவு செய், முயற்சி பயிற்சி செஞ்சால் கண்டிப்பாக முடியுங்க. அதை தான் இறைவன் சொல்கிறாரு. ஒரு ராஜாவான பத்தாது யார், பிரம்ம பாவாங்கிறவர், அவர் உடலை வந்து சொன்னவர் தான் ராஜாவாக சொர்க்கத்தில் ராஜாவாக இருக்கார். அவர் தான் பக்தியில் என்ன பண்ணுறாங்க, பெருமானாக வணங்குறாங்க. அப்போ அவர் மட்டும் ராஜாவானால் பத்தாது, அவர் தான் ஃபஸ்ட் நம்பர் வின், அப்போ அந்த வின்னர் ஆகிட்டார், அவர் தான் ஒன்று வின்னர். அப்போ எல்லாருமே ஒன்னன் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறார் இறைவன், எல்லாருக்குமே அந்த சுப பாவனையை தான் கொடுக்குறாரு. இந்த குழந்தை வந்து எப்படியாவது அந்த துக்க கடலிலிருந்து விடுபடணும், அது பாவ
பாவத்தை அழிக்கணும், நீ அப்பா ஒருவனை நினைவு செஞ்சு அது சுகமாகணும், துக்கத்திலேருந்து சுகத்தை அதுக்கு, ஏன்னா அவர் சுகத்தின் கடலை வச்சுக்கிட்டு இருக்காருங்க, அதை கொடுக்கறதுக்கு அவர் அப்படியே ஆர்வமாக இருக்கிறாரு. எப்படியாவது என் குழந்தைங்க வந்து அந்த சுகத்தை அடையணும், எப்படியோ முயற்சி பயிற்சி பண்ணி அவங்க அடைஞ்சிடணுமே அப்படின்னு அவ்வளவு அவருக்கு வந்து அவன் மேலே அவ்வளவு அன்பு, அன்பே சிவன், அன்பு கருணை எல்லாமே அவர்கிட்ட நிறைஞ்சு இருக்கு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அந்த அன்பை உதாசீனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த 2023லையாவது நம் இறைவன் சொல்லி கொடுத்த பாடத்தை, இந்த ராஜ பிரம்மகுமாரி ராஜ தியானத்தை நம்ம மேற்கொள்வோம். யார் எப்படி இருப்பாங்க என்பதை நம்ம பார்க்கவே கூடாது, அதையும் சொல்லிட்டாரு. அவர்கள் கணக்கு வணக்கப்படி இருக்கும், என்ன பாடம் நடத்துகிறாங்க, ஏமா நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்குது, பாடம் நடத்துகிறாங்க இவங்களே ஒழுங்காக இல்லையே அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, நிறைய கேள்வி. நமக்கு தேவை என்னமான்னு தெரியுமா, நமக்கு தேவை இறைவன் பாடம் நடத்துகிறாரா, அதில் என்ன அவர் கருத்துக்கள் சொல்கிறார், அது நல்ல எண்ணங்களுடைய பாசிட்டிவான எண்ணங்களாக இருக்கா, அப்போ அதை தான் நம்ம உள்வாங்கணும், அதை தான் நம்ம தாரணையில் கொண்டு வந்துடணும். அப்போ அன்னப்பறவையாகணும் எதுக்கு இறைவன் சொல்கிறாரு, அப்போ கல்லை பார்க்கக்கூடாது, நம்ம அதில் உள்ள வைரத்தை முத்துக்களை தான் பார்க்கணும். அப்போ நடத்துபவர்கள் எப்படி வேணாலும் அவங்க என்ன இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஏன்னா அவங்க ட்ராமா கணக்குப்படி அவங்க நிறைய விஷயங்களை பாவங்களை அழிக்காமல் கூட இருந்திருக்கலாம், அதனால் தவறான வழிகள் கூட போகலாம். ஆனால் நம்ம கணக்குப்படி நம்ம பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்கும், நம்ம ஏன் மற்றவர்களை பார்த்து கீழே விழுகணும் அப்படின்னு இறைவன் சொல்கிறாரு. அப்போ என்னது, அவர்கள்ட்டிருந்து என்ன எடுத்துக்கணும், நம்ம முத்துக்களை தான் எடுத்துக்கிறணும், அந்த ஞானம் என்கிற முத்துக்களை தான் எடுத்துக்கிறணும். ஏன்னா யாருமே இந்த உலகத்தில் தூய்மையாகவே கிடையவே கிடையாது எண்ணங்கள் மூலம், ஏன்னா எண்ணங்கள்லாம் எப்படியாவது அசுத்தத்தன்மை வந்துடுது. அப்போ சுயம் பகவான் ஒருத்தர் தான், வீணான எண்ணங்களும் கிடையாது, வீணான விகரங்களும் கிடையாது, அவர் ஒருத்தவர் தான் தூய்மையானவர் அப்படிங்கிறத அந்த மட்டும் ஆழமாக நம்ம எடுத்துக்கிறணும். மற்றவர்கள் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள், அவர்கள்ட்டது நல்ல விஷயங்கள், அதாவது அன்னப்பறவை எப்படி எடுத்துக்கணும், பாலையும் தன்னையும் பிரித்து எடுத்துகிறோம், அதுவும் போல் நாம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மற்றவர்களுடைய குறையை பார்க்க ஆரம்பிச்சிடணும், அது பார்க்கவே கூடாது. அப்படி குறையை பார்க்க ஆரம்பித்தா நம்ம கீழே விழுந்துருவோன்னு பகவான் சொல்கிறாரு. அப்போ குறைவுகளை பார்க்காதீர்கள். அப்போ இறைவனாகப்பட்டவர் நம்ம இந்த கலியுகத்தில் முற்றிலும் காரிருளில் இருக்கோம், நம்ம அனைத்து பாவங்களும் செஞ்சுட்டு தான் வந்திருக்கோம். அப்போ அவர் நம்ம குறைகளை பார்த்தா இந்த உலகம் இயங்குமா, அப்போ யோசிக்கணும்ல. அப்போ இதுவே வந்து பைபிளில் இருக்குல்ல, பிதாவிடம் இருந்து அன்பை நான் வாங்கி உங்களுக்கு தருகிறேன் கர்த்தர் சுவாசனம் சொல்லியிருப்பார். அப்போ அப்போ அந்த கர்த்தர்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு, இறைவன் அன்பு செலுத்தியிருக்காரு, அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை மற்றவர்கள் கொடுக்குறாரு. அப்போ அந்த சிலுவையில் அறியும் போது கூட என்ன சொல்கிறாரு, இவர்களை மன்னியும் பிதான்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு அப்பிதா கிட்ட அன்பை இவர் நிறச்சிட்டாரு, நிறச்சதுனால அவருக்கு துக்கமே கொடுக்குறாங்க கண்ணுக்கு முன்னாடி. அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, சுப பாவனையோடு இவர்களை மன்னியுங்கள், அறியாமல் செய்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வந்து கடவுளோட குழந்தை தான், நீ வளர்த்த குழந்தை தான், இந்த மாதிரி எப்படி துக்கம் கொடுக்குது அப்படின்னு அழுதாரா, கிடையவே கிடையாது. இவர்களை அந்த வழியும் பொறுத்து என்ன பண்ணாரு, இவர்களை மன்னியும் தான் என் கர்த்தர் சொல்லியிருக்காரு அந்த வசனத்தில் எழுதியிருக்கு. அப்போ அதுவும் யாரோட குழந்தைகள் தான், இறைவனோட குழந்தைகள் தான், ஆனால் அறியாமல் இருள அந்த வசமாகி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தாங்க நம்மளும் பார்க்க ஆரம்பிக்கணும், ஏன்னா நமக்கு அவருக்கு கொடுத்தது போலலாம் துக்கம்லாம் கொடுக்கலை, நமக்கு எவ்வளவோ துக்கங்கள் கம்மியாக தான் இருக்குது உலகத்தில் ஒப்பிடும்போது. நம்மளோட பிரச்சனைகள் வந்து அதாவது இறைவன் இடத்துல ஒப்பிடும்போது நம்மளோட பிரச்சனைகள் மலையளவு இருந்தாலும் அது கடுக கூட சிறியது தான், ஏன்னா இறைவன் அப்பேற்பட்ட சர்வசக்திவான். அப்போ இந்த இறைவனிடத்தில் ஒப்படும்போது நம்மளோட பிரச்சனைகள் பிரச்சனைகளே கிடையாது. அப்போ பிரச்சனைகள் வெளியில் சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கட்டும், அது நோய் உருவத்தில் இருக்கட்டும், தொழில் உருவத்தில் எப்படி வேணாலும் ரூபத்தில் இருக்கட்டும், ஆனால் நம்முடைய மனது எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக நான் அமைதியானவன், நான் சக்திசாலியானவன், நான் இறைவனிடமிருந்து சக்தியை வாங்கி நானும் நிறைத்து கொண்டு இதே போல் பலவீனமாக எத்தனையோ ஆத்மாக்கள் பயத்தில் துக்கத்திலையும் துடிக்கிறாங்களே, அவர்கள் எல்லாம் அந்த பயத்தை நீங்கணுமே இறைவா, உன்னிடம் நீ அன்பு கடல் இறைவா, உன்னுடன் நீ சக்தி கடல், நீ நிர்பயமற்றவர், இந்த சக்தியை உலகத்துக்கு கொடுக்குற இறைவா அப்படின்னு மனதார ஆத்ம ரீதியாக உணர்ந்து தியானம் பண்ணி பாருங்க. இந்த மாற்றம் தாங்க நமக்கு சுகத்தை கொடுக்கும், வேற எந்த ஒரு மாற்றமும் நமக்கு சுகத்தை கொடுக்கவே கொடுக்காது. அது வந்து அற்பக்கார சுகம் சொல்வார் இறைவன். காக்கை எச்சிலுக்கு சமம், அந்த காக்கை எச்சில் எப்படி இருக்கும், எச்சில் போடுற நேரத்தில் அப்படி ஜில்லுன்னு இருக்கும், அதுக்கப்புறம்
என்னாகும் எல்லாருக்குமே தெரியும். அதுபோல் தாங்க அந்த சுகம் வந்து வேஸ்ட்டுங்க. ஆனால் இறைவன் கொடுக்குற சுகம் செகண்ட் பை செகண்ட் 21 பிறவிக்கு என்ன ஆகுது, பிராப்தியும் நிறைக்குது, நமக்கு அப்படியே சொர்க்கத்தையும் உருவாக்கி தர்றாரு. அவ்வளவு மன ரம்யமாக இந்த சங்கம யுகத்திலேயே உருவாக்குறாரு. இந்த சுகம் தான் நிரந்தரமானது அப்படின்னு சுயம் பகவானே சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், அவருக்கு கீழ்ப்படியணும். இது வரைக்கும் நம்ம பட்டதெல்லாம் போதும், இந்த வருடங்கள் இருந்தாவது நம்ம என்ன பண்ணணும், இந்த சுய மாற்றத்தை உருவாக்கி நம் இறைவனுக்கு பிடித்த குழந்தையாகி உலகத்திற்கே என்ன பண்ணலாம், நம்ம அவர்கிட்ட இருந்து நம்மக்கிட்ட இருந்து எதுவும் கிடையாதுங்க, அவர் கருணை கடல், அந்த கருணை கடலிடமிருந்து நம்ம உலகத்துக்கே அந்த கருணையை வழங்குவோம். இந்த சுய மாற்றம் உருவானாதான் நம்ம சுகமாகவே வாழ முடியும். மற்றபடியாக நம்ம என்ன மாற்றங்களை உருவாக்கினாலும் அது என்ன செய்யும், ஏமாற்றத்தை தான் தரும். ஏன்னா எல்லா மாற்றத்திலையும் இறைவன் என்பவர் நேரடியாக வந்து சொல்லலை. இந்த ஒரு தியான யோகத்தில் மட்டும்தான் சுயம் பகவானே வந்து சொல்கிறாரு. அவர் சொல்லும்படி வாழும்போது மட்டும்தான் நமக்கு துக்கத்தில் இருந்து சுகமான வாழ்க்கை வாழ முடியும். அவரின் நினைவு தான் நமக்கு அஸ்திவாரம். அதனால் இதை உணர்ந்து நம்ம இந்த வருடங்களாவது இந்த நம்ம காலடி எடுத்து வச்சு 2023லையாவது அவர் சொன்ன ஸ்ரீமத் படி வாழ்ந்து நம் சுகமாய் வாழ்வோம். ஓம் சாந்தி.